ஜோதிடத்தின் மகா அற்புதம் இந்த அற்புதத்தின் விலைதான் இந்த ஜோதிடத்தின் கற்பனைக்கு இல்லாத அளவுக்கு இந்த நிஜங்கள் உள்ளே அடங்கிகண்டு கிடக்கிறது வார வாரம் ராசிப்பலன் பார்க்கிறோம் மாத மாதம் ராசிப்பலன் பார்க்கிறோம் வருடம் பயிற்சிகளை பார்க்கிறோம் நாளுக்கு ஒன்றுக்கு ஒன்று நாளாக கிரகங்கள் மாறிக்கொண்டு போகிறது அதுபோல் மனிதனுடைய குணங்கள் மாறிக்கொண்டே போகிறது இந்த வாரம் ராசிப்பலம் பார்க்கலாம் மேச ராசி வெகுநாளுக்குப் பிறகு ராசிநாதன் செவ்வாய் ராசியில் ஆட்சி நிலை இருப்பதனால் எதிர்ப்புகள் அனைத்தும் ஒளிந்து உங்களுடைய திறமையில் செயலு திரையல் திறமைகள் வெளிப்பட வரும் இந்த வாரம் இது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் கடந்த சில வாரங்களால் தொழில் நஷ்டம் வேலைவாய்ப்பு போன்றவைகள் சந்தித்தவர்கள் இனிமேல் நல்ல மாற்றங்கள் நடக்கும் ஏற்படும் இந்த தடைகளை விட நல்ல தொழில் வேலை போன்றவர்கள் அனைத்தையும் அடைவீர்கள் அனுகூலத்து டிரான்ஸ்போர்ட் பதவி உயர் கூடி இடமாற்றம் போன்றவர்கள் இருக்கும் செலவுகள் இருந்தாலும் செய்யும் முயற்சி வெற்றி பெறும் அதனால் மூலம் நல்ல பண வரவும் இருக்கும் என்பதனால் இந்த கிரகத்தை கட்டுக்குள் சுகஸ்தானத்தில் வலிமையாக பெறுவதனால் இந்த வாரம் கிடைக்கும் கிடைக்கும் இருக்கும் கிடைப்பது திருமணம் பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்கும் கணவன்மனை உறவு சந்தோஷமாக இருக்கும் அம்மா வழி உறவுகள் ஆதாயமாக இருக்கும் அம்மா ஆதரவு உண்டு மேற்படி படிக்கும் சில முயற்சி எடுத்து வைக்கும் சில காரியங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி பெறும் வீடு பெறும் வா வாகனம் ஆண்டு அனைத்துவர்களும் சம்பந்தப்பட்ட முயற்சி சிலர் எடுக்கும் முயற்சி அனைத்துமே இந்த வாரம் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் ரிஷபராசி கடந்த சில நாட்களாக ராசிநாதன் சுக்கிரன் ராகு கூட இணைந்திருந்த நிலையிலா ரிஷபராசிக்கு பொருளாதார ரீதியாக தடங்கள் பணவரவு தடைகள் இருந்து வந்தது சில மன அழுத்தம் இருந்தாலும் இருக்கின்றன அதே நேரத்தில் தனாதிபதி புதன் நல்ல நிலை இருப்பதனால் இது வருமானத்து வரும் வ வாரமாக இருக்கும் முப்பது வயதுக்குள் இருப்பவர்கள் இருப்பவரும் மற்றும் விசேஷங்கள் நடக்கும் மருத்துவத்துறையில் இருப்பவரும் முன்னேற்றத்தில் மாற்றங்கள் இருக்கும் வெகுனாக இழுத்து கொண்டிருத்தும் விவகாரத்தில் முடிவுகள் அட பண பணவரவு உண்டாங்க பெண்கள் உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு நாடிவரும் முன்னேற்றம் புதன் இருப்பதனால் கணவர் மனைவியில் கருத்து வேறுபாடு வருவதனால் இடமே கருத்து வேறுபாடுக்கு இடம் இருக்கிறது அது வாரமாக இருக்கக்கூடிய முயற்சி தாம்பத்தியில் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நல்ல மனைவி பேச்சு கேட்பது ஒன்று குறையாக விட விடாமுயற்சியில் விசேஷங்கள் தாம்பத்தியில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு முடிவெடுக்கும் நல்ல இதனால் செலவு குறையும் கன்னி மென்பொருள் கணக்கு ஆடிட்டிங் புத்தகம் பிரிண்டிங் எழுத்து மற்றும் பத்திரிகை துறை வள வளபெறும் வாரமாக இது இருக்கும் மிதனராசினியர்களை ஏழையில் குரு அமர்ந்து ராசிநாதன் பார்த்து வலுவடுவா வலுவாக இருந்தாலும் ராசிநாத தனது வீட்டு வலுவாக இருப்பதனால் பொருளாதார சிக்கல் ரீதி வரும் இதனால் உங்கள் சிலருக்கு தொழில் மாறுவது போன்ற பலன்கள் இருக்காது ஏழாம் அதிபதி குரு ஆட்சி நிலை நிலையில் கேதுவுடன் இணைந்திருப்பதனால் திருமணமாகாதவர்கள் அதற்கு ஆரம்பத்தில் நடக்கும் முதல் திருமணம் தோல்வியடைந்த வேதனைகள் இருப்பவருக்கும் எதிகா எதிர்கால நல்ல வாழ்விற்கும் அடித்தளமாக அமையும் வாழ்க்கை துணை வளமாக உண்டாகும் பங்குச்சந்தை சூதாட்டம் போன்ற துறைகள் பங் பக்கம் எட்டிக்கூட பார்க்காதீர்கள் வேலையில் காரணமாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒரே இடத்தில் மாற்றாக வரும் பேச்சு தொழில் செய்வதற்கு வழக்கு வரை பட்டிமன்றம் பேச்சாளருக்கு ஆசிரியர் போன்ற சில தளங்களில் தனிப்பட சிறப்பு வருத்தத்தால் பிறகு கவனிக்க பொருளாதார செய்த செலவுகள் கொள்ளப்படுகிறன பண வரவு கிடைக்கும் பண கஷ்டங்கள் தீரும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் உண்டாகும் வெளிநாட்டு செல்லு விண்ணப்பித்து நல்ல விண்ணப்பம் தகவல் வந்து சேரும் கடகராசி நேர்கள் இந்த வாரம் கடகராசியின் இருக்கும் கையை சாப்பாடுகள் இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவதற்கு நேரமில்லாத உழைத்து கொண்டே இருப்பீர்கள் குரு கேது ஆறாம் இருந்தாலும் உங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்களுக்கு ஏற்படும் நல்ல தருண நிக நிகழ்கள் உண்டாகும் பிள்ளைகள் விசேஷம் செலவுகள் வியாபாரங்கள் இருக்கும் சிலருக்கு இளைய சகோதர மருத்துவ வேறுபாடு கருத்து ஜீவன் சாரம் வலுவாக இருந்தாலும் தொழில்கள் வருமானம் துறைகள் இருக்காது அரசு வேலை இருப்போருக்கு பணிசுமைகள் இருக்கும் பனிரெண்டாம் இருக்கும் ராவுகால சிலருக்கு சூதாட்டம் பங்குச்சதை லாட்டரி போன்ற ஆர்வ உலரும் அதனால நஷ்டங்கள் இருக்கும் என்பதனால் தற்போது இது துறையில் ஈடுபட வேண்டாம் பணத்துக்கு முதலீடு செய்ய வேண்டாம் வயதுக்கு முதிய ஆரோக்கியம் குறைவால் இருக்கும் தகப்பனார் கொன்று அவருடைய மேல் அக்கறையுடன் காட்கும் இருக்கின்ற செவ்வாய் பத்தாம் இடத்தில் ஆட்சி உங்களுக்கு செயல் படவைப்பில் காணப்படுவதனால் தைரியத்தில் கைவிடாமல் செயல்படுவீர்கள் சிம்மராசி சிம்மராசி நேர்களை தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த பிரச்சினைக்கு இந்த வாரம் தீர்வு எதிர்ப்புகள் விலாகும் சுக்ரன் ராகுட பதினொன்றாம் இருந்து வீண் செலவுக்கு விரைவுகள் இருக்கும் என்பதால் இது சேமித்து செயல் முடியாத வாரம் வாழ்க்கைக்கு துணை வழியாக வர வாரங்கள் அதாவது நிலையில் இருக்கும் திருமணம் ஆகாதவர் திருமணம் நடப்பதற்கு உறுதியாக நிச்சயமாக இருக்கும் ஒரு சில தலவங்களை எதிர்பார்த்த வாழ்க்கை துணையின் இன்னொரு என்ற தைரியத்தை சந்திப்பே வாய்ப்பு இருக்கிறது வயதானவர்கள் ஆன்மீக பணியை செய்யலுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த இழுபடியாக இருக்கும் என்பதால் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது பத்தாம் வீட்டில் ஆபத்தாக இருக்கும் போட்டி பந்தயத்து வெற்றி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சம்பந்தப்பட்ட திருப்தி முன்னேற்ற ஆர்டர்கள் கிடைக்கும் சில சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற இருந்து வந்த நல்ல தகவல் உண்டாகும் சொந்த வீடுகள் அமைப்புக்கு இப்போது செய்யும் முயற்சி சலருக்கு பலனளிக்க இருப்பதனால் உண்டாகும் கன்னிராசி கன்னிராசி ராசிநாதன் ஆரம்பத்தில் மனக்குழப்பத்தில் முடிவெடுக்க முடியாத தடுமாற்றங்கள் இருக்கும் தொழில் வியாபாரத்து வேலை முதலீடு ஜீவன் அமைப்புகள் இனிமையில் முன்னேற்றத்தில் கைகள் கீழ் நல்லதே பலன் நடக்கும் அனுகூலத்தில் இருக்கும் சிக்கல் நீங்கள் பொருளாதாரத்துக்கு இன்னும் சில வாரங்கள் குரு ஐந்தாம் வீட்டில் மாறி ராசிநாதன் பார்க்க போவதனால் கணவன் மனைவி உறவி மூலமாக நன்மைகள் நடக்கும் வாழ்க்கை துணைக்கு ஆதாயமாய் இருக்கும் கடந்த வாரத்தில் வேதனைக்கு அவமானங்கள் சந்தித்தவர்கள் படிப்படியாக முன்னேற்றம் காண்புகிறேன் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகள் இருப்பவர்கள் இந்த வாரம் வருமானம் அமையும் தந்தை வெளியில் உறவினருக்கு சங்கடங்கள் உண்டாகும் சிலவர்கள் பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் வருமானத்தை விட அதிக செலவு வரும் எதிலையும் சிக்கனமாக இருந்து வயதுக்கு மூத்தவர்கள் தந்தை கொண்டவர்கள் அவருடைய ஆரோக்கியம் அக்கறை வைத்து கொண்டு வேணும் கையில் பணம் இல்லாமல் இருந்தாலும் இருந்த நிலையில் மாற்றமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தும் செயல்படுத்தி சிந்தி சிந்தித்து செயல்படு திறமைகள் சந்திக்க ஆரோக்கியமாக உங்களுக்கு நல்லது உண்டாகும்